ஹலோ மைடிய கிரிக்ஸிப் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறது முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸோட ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம், என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட அடுத்த சேனல் சினிசிப் சினிமா ரிலேட்டட் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ போயிட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நிறைய சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. பெரிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டி குழந்தை சாம் கரன். எஸ், சாம் கரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கிரிக்கெட்டர் வேர்ல்டு லெவல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2020 சீசனில் சிஎஸ்கே சாம் கரனை எடுத்தாங்க. எஸ், அந்த சீசன் சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப பேடான ஒரு சீசன். ஈவன் தோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்கக்கூடிய ஒரு சீசன் அந்த 2020 சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தனித்துவமாகவே அந்த 2020 சீசனில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 13 விக்கெட் எடுத்திருந்தாரு, அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 141 ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் மும்பை இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு 50 போட்டிருப்பாரு. அது வந்து இப்ப அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப என்னப்பா யாருமே அடிக்கலன்னு தோணும். பட் அந்த மேட்ச்ல சாம் கரன் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி. அந்த டைமே எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம், பல வருடங்களுக்கு சாம் கரன் சிஎஸ்கேல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முடிவு பண்றதை தாண்டி ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாம் கரன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹி இஸ் எக்ஸைட்டிங் கிரிக்கெட்டர், கண்டிப்பா நாங்க அவரை ரீடைன் பண்ணதான் இன்னும் ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா 2021 சீசன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 மேட்ச் தான் அவரால் விளையாட முடிஞ்சிச்சு. ஒரு 9 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த சீசன் அவருக்கு கரெக்டா இல்ல, அதை தாண்டி அவருக்கு ஒரு இன்ஜூரி இருந்துச்சு. அந்த இன்ஜூரினால வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூல்ட் அவுட் ஆனாரு. அந்த சீசன் நம்ம வின் பண்ணோம், பட் ஆனா வின் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன் நம்ம கூட இல்ல. எஸ், அது வந்து ரொம்ப 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 வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா 2022 அவரால் விளையாட முடியாது, இன்ஜூரி இருந்துச்சு, அவர் ரீகேப் ஆகணும், அவருக்கு சர்ஜரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன தாட்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா, திருப்பி சாம் கரனை நம்ம ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. 2022 அவர் ஐபிஎல்ஏ விளையாடல, 2023 அவர் ஐபிஎல்குள்ள வந்தாரு, அப்ளை பண்ணியிருந்தார் ஆக்ஷனுக்கு, ஆக்ஷனும் வந்துச்சு. சாம் கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 15 கோடி வரைக்கும் சிஎஸ்கே பஞ்சாபோட போட்டி போட்டாங்க சாம் கரனுக்கு. 15.5 கோடி வரைக்கும் போனாங்க. பட் அதுக்கு மேல நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால சாம் கரனை விட வேண்டிய நிலைமை. அண்ட் 18 கோடி வரைக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் சாம் கரனை எடுத்தாங்க. 18 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பை அப்படிங்கிறது தெரியும். சாம் கரனை கேப்டனாகவும் பஞ்சாப் வந்து ஒரு சில மேட்சஸ் இருக்க வச்சாங்க 2023 சீசன்ல. ஆனால் 2023 சீசன் சாம் கரனுக்கு பெரிய நல்ல சீசனாக அமையலை அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வயசுலையும் சரியாக அடிபட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்ல முடியும். 2020 பார்த்த சாம்சன் 2023 இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்பும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போது இல்லையா, ஸோ கண்டிப்பாக சாம் கரன் ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், 18 கோடி சாம் கரண்ட்டை ஹோல்ட் ஆகிருக்கு. சாம் கரனை விட்டு எடுத்தால் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடி லெவல்லாம் அவர் போக மாட்டார். ஸோ அதனால் திருப்பி பஞ்சாப் சாம் கரனை ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு ஆக்ஷனில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாம் கம்மியான அமௌண்ட்டுக்கு அவர் கிடைப்பார். ஏன்னா 18 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா சிஎஸ்கே பென்ஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. எஸ், அது சாம் கரனா இருந்தா இன்னமும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சாம் கரன் நம்மளோட பையன், நம்மளோட ஹோம் பாய், அவர் கண்டிப்பா வரணும். எஸ், நம்ம உருவாக்குற ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சாம் கரன் சிஎஸ்கே ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்துல நிறைய மேட்சஸ் ஆனாரு. காரணம் ஜாஸ் பட்லர் அவரை நிறைய ஆட வச்சாரு. ஓகேவா, சோ கண்டிப்பா சாம் கரன் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைண்டா அமைவாருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சுட்டி குழந்தைய திருப்பி சிஎஸ்கே கொத்தி ஒரு நல்ல சான்ஸ் இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷன். இங்க அவர் தட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் 7-8 கோடி அவர் போவார், அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு எந்த டீமும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ரீசெண்டா வேர்ல்டு கப்ல கூட அவர் நல்லா பண்ணல அப்படிங்கிறது தான். ஓகே, பட் ஆனா ஒன்ஸ் அவர் சிஎஸ்கே குள்ள வர்றாரு அப்படின்னா தோனி அவரை மோல்டு பண்ணிடுவாரு, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. பாக்கலாம், வெயிட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் உள்ள வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இப்ப இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ, சாம் கரன் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை,
ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷன் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். பேட்டிங் சூப்பரா பண்ணி பவுலிங் நல்லா பண்ணக்கூடிய ஃபாரின் ஆப்ஷன்ஸ் எல்லாரையுமே சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் யார அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேசலாம். நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரோ எல்லா டீமை பத்தி போடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஓப்பன்லி ஸ்பீக்கிங் நம்மளுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அதனாலதான் சிஎஸ்கே ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போடுறேன். மற்ற வீடியோஸும் போடுறேன், கம்மியா போடுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா மற்ற வீடியோஸ் வந்து வியூஸ் போக டவுன் ஆச்சு அப்படின்னா சேனலோட அல்காரிதம் கெட்டு போயிடும். அதனால மட்டும்தான் சிஎஸ்கே வீடியோஸ் அதிகமா வரும். மற்ற வீடியோஸும் நான் கண்டிப்பா போடுறேன், தொடர்ந்து பாருங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, இனிமேலும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து சாம் கரன் ஃபார் சிஎஸ்கே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.